பார்த்து யோசிச்சேங்க. தேன் மற்றும் அதனை சார்ந்த பொருட்களின் உபயோகம் அதிகரித்து வருவதால் தேனீ வளர்ப்பு நல்ல லாபகரமான தொழிலாக வளர்ந்து வருகின்றது. ஒரு பண்ணையில் தேனீக்களை வளர்ப்பதன் மூலம் அந்த பகுதியில் மகரந்த சேர்க்கை சிறப்பாக நடைபெறும். குறைந்த செலவில் நல்ல லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் தேனீ வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தேனீ வளர்ப்பு மூலம் பயனடைந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் கிராம வேளாண்மையாளர் பி. பிரபு அவர்கள் தரும் செய்திகள். இப்போ சாதாரணமாக ஒரு தேனீ கூட்டம் 2000-லேருந்து 5000 பூக்களுக்கு டெய்லி மகரந்த சேர்க்கை செய்யும். அப்போது ஒரு நம்ம ஒரு தேன் கூட்டத்தை வச்சுருக்கோன்னா சுற்றி இருக்கிற ஒரு 2000-லேருந்து 5000 பூக்கள் பூ வந்து காயாக மாறும். அப்போது தேன் பெட்டியை வளர்க்குறதால நமக்கு கிடைக்கிற லாபத்தோடையும் நம்மளை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு தேன் கூட்டிலையும் நம்ம இப்போ பின்பக்கம் பார்த்திங்கன்னா தேன் கூட்டு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு தேன் கூட்டிலையும் மூணு வகையான பூச்சிகள் இருக்கும். அதாவது ஆண் தேனீ, ராணி தேனீ, வேலைக்கார பெண் தேனீக்கள். மூணு வகையான தேனீக்கள் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் இருக்கும். ஆண் தேனீக்களுடைய வேலை இனப்பெருக்கம் செய்கிறது மட்டும்தான். பெண் தேனீக்கள் சாப்பிட்ற மாதிரி மூணு மடங்கு அதிகமான சாப்பாட்டை இந்த ஆண் தேனீக்கள் சாப்பிட்றதால தேன் கிடைக்காத காலங்களில் பெட்டியை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியில் துரத்தப்படுது. ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரே ஒரு ராணி தேனியும் 3-5% ஆண் தேனீக்களும் மீதி இருக்கிற 95% வந்து வேலைக்கார பெண் தேனீக்களும் தான் இருக்கும். ஆண் தேனீக்களுடைய வேலை இனப்பெருக்கம் செய்கிறது மட்டும்தான். ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கு. பெட்டியில் வேறு எந்த வேலையும் செய்யாது. இப்போ வேலைக்கார பெண் தேனீக்கள் செய்கிற மாதிரி தேனை சேகரிச்சிடுறதோ, தேனை பதப்படுத்துறதோ, முட்டைங்களுக்கு உணவு ஊட்டுறது, கூட்டை பாதுகாக்கிறது, அந்த மாதிரி எந்த வேலையும் ஆண் தேனீக்கள் செய்யாது. அதனால தான் ஆண் தேனீக்களாக சோம்பேறி தேனீக்கள் அப்படின்னு சொல்வோம். ஒரு பெட்டியில் 5% ஆண் தேனீக்கள் இருக்கும். ஆண் தேனீக்களுடைய வாழ்நாள் வந்து 60 நாள். அதுக்கடுத்தது ராணி தேனியை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ராணி தேனியும், அதாவது ஒரு பெட்டிக்கு ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். ராணி தேனியோடைய வேலை முட்டையிடுறது மட்டும்தான். ராணி அதாவது வேலைக்கார பெண் தேனிக்களும் ஆண் தேனிக்களும் 60 நாள் தான் உயிரோடு இருக்கும். ராணி தேனிக்கள் வந்து 3 வருஷம் உயிரோடு இருக்கும். ஏன் வந்து ராணி தேனி மட்டும் 3 வருஷம் உயிரோடு இருக்குது, இந்த வேலைக்கார பெண் தேனிக்கெல்லாம் 60 நாளில் இறந்து போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வேலைக்கார பெண் தேனிகளுக்கும் ஆண் தேனிக்களுடைய உணவு வந்து தேன், மகர்ந்த தூள், நீர் மூணும் கலந்த கலவையான இந்த தேனீர் ரொட்டியை தான் இந்த ரெண்டு தேனீக்களும் சாப்பிடுது. ராணி தேனியோடைய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லி. இந்த ராயல் ஜெல்லி எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா 4-12 நாள் வயசு இருக்கிற தேனீக்களுடைய தலையில், அதாவது ரெண்டு தலையுடைய ரெண்டு ஓரத்துலேயும் சுரக்குது. அதை முன்னங்கால் மூலமாக வழித்து ராணி தேனீக்கு சாப்பிட கொடுக்குது. இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்றதால தான் ராணி தேனீக்கள் வந்து தொடர்ச்சியாக 3 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குது, முட்டையிடவும் முடியுது. நம்ம மூணு வகையான தேனீக்களை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ நார்மலாக ஒரு பெட்டியில், அதாவது அதாவது ப்ரூடு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்ப அறை சேமிப்பு அறை அப்படின்னு சொல்லுவோம். சேமிப்பு அறையில் அடை கட்டி முடித்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 45 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு 1.25 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் தேன் கிடைக்கும் தொடர்ச்சியாக. இப்போ நான் வந்து 1 கிலோ தேனை 450 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறேன். ஒரு பெட்டியிலேருந்து 45 நாள்களுக்கு ஒரு தடவை 1 கிலோ தேன் வரதா வச்சுக்கிட்டோன்னா ஒரு பெட்டியில் 450 ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்குது. இப்போ தேனீ வளர்க்குறதுக்கு பயிற்சி ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு வந்து அரியலூர் மாவட்டம் சோழன்மாதேவி கேவிகேயில் தான் பயிற்சி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பயிற்சி கொடுக்குறேன். இப்போ சோழன்மாதேவி கேவிகேயில் போயிட்டு எனக்கு முதன் முதலாக பயிற்சி அளிக்க வாய்ப்பு எடுத்ததும் சோழன்மாதேவி கேவிகே தான். இப்போ ஒவ்வொரு தேனி பெட்டிகளும் 2500 ரூபாய்க்கு விற்பனைக்கு கிடைக்கும். நம்ம அதுலேருந்து 45 நாள்களுக்கு ஒரு தடவை 1 கிலோ தேனை அறுவடை செய்யலாம். 1 வருஷத்துக்கு 6 கிலோலேருந்து 7 கிலோ தேனை நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெட்டியிலேருந்து 3-4 குடும்பங்களை நம்மளால் பிரிக்க முடியும். அது மூலமாக 4000 ரூபாய் வருமானமும், தேன் மூலமாக 2000 ரூபாய் வருமானமும் நமக்கு கிடைக்கும். ஒரு பெட்டியிலேருந்து 6000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். நம்ம அதை தொடர்ச்சியாக அதுக்குரிய உழைப்பை கொடுத்தால் மட்டும்தான் இந்த 6000 ரூபாயை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நம்ம வைக்கிற இடத்தை பொறுத்தும், சுற்றுப்புற சூழ்நிலையை பொறுத்தும் தான் நமக்கு தேன் கிடைக்கிறது இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. பிரபு அவர்களை 0975789996 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.